வணக்கம், ஐஷ்கட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். ருத்ராட்சம் வெளிப்படையாகவும் சூட்சுமமாகவும் பல அற்புதமான பலன்களை நமக்கு தரக்கூடிய மணிகளாகும். ருத்ராட்ச மணிகள் முழுமுதற் கடவுளான சிவபெருமானின் திருச்சின்னங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த பதிவில் ஐந்து முக ருத்ராட்சத்தின் சிறப்புகள் என்ன, அதை யார் அணியலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐந்து முக ருத்ராட்சமானது பஞ்சமுகனான சிவபெருமானின் அம்சமாக கருதப்படுகிறது. இது காலாக்னி ருத்ரர் அருள் நிறைந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த ஐந்து முக ருத்ராட்சத்தை ருத்ர காலாக்னி என்றும் அழைக்கிறார்கள். இதை அணிபவர்கள் அனைத்து தேவர்களாலும் வணங்கப்படுகிறார்கள் என்று பத்மபுராணம் கூறுகின்றது. ஐந்து முக ருத்ராட்சமானது குரு அதாவது வியாழ பகவானின் ஆதிக்கம் பெற்றது. அகோரம், தத்புருஷம், வாமதேவம், சத்யோஜாதம், ஈசானம் எனும் சிவனின் ஐந்து முகங்களும் ஐந்து முக ருத்ராட்சத்தின் அதிதேவதையாகும். ஐந்து முக ருத்ராட்சத்தை நாம் அணிவதால் உணவுப் பொருட்களினால் நாம் செய்யக்கூடிய தவறுகளையும் தகாத உறவுகளால் ஏற்படக்கூடிய பாவங்களையும் இது போக்க வல்லது. ஐந்து முக ருத்ராட்சத்தை நாம் அணிவதால் இந்த பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடுவதாக ஸ்ரீமத் தேவி பாகவதம் விரிவாக விளக்குகிறது. மேலும் ஐந்து முக ருத்ராட்சத்தை அணிபவர்கள் விபத்துக்களால் ஏற்படக்கூடிய துர்மரணங்களை சந்திக்க மாட்டார்கள் என்றும் விளக்குகிறது. இந்த ஐந்து முக ருத்ராட்சங்களானது மொத்த ருத்ராட்சங்களின் எண்ணிக்கையில் 70% ஐந்து முக ருத்ராட்சங்களை உள்ளன என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஐந்து முக ருத்ராட்சத்தை அணியக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் புனர்பூசம், விசாகம் மற்றும் பூரட்டாதி. இந்த நட்சத்திரக்காரர்கள் ஐந்து முக ருத்ராட்ச மணிகளை அணியலாம். இதனால் சிவனின் அருள் கிடைப்பதோடு பஞ்சபூதங்களின் அதி அற்புத பலன்களும் கிடைக்கப் பெறுகிறது. ஐந்து முக ருத்ராட்சங்களை பொதுவாக அனைவருமே அணியலாம். இந்த ஐந்து முக ருத்ராட்சங்களானது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அதாவது அனைத்து மனிதர்களுக்கும் நன்மையை அதிக அளவில் செய்யக்கூடியதாக இருப்பதால் இந்த ஐந்து முக ருத்ராட்சங்களானது பெருமளவில் கிடைக்கிறது என்றும் சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன. ஏனெனில் இந்த பூவுலகில் வாழும் மனிதர்கள் அனைவருமே சகல ஐஸ்வர்யங்களையும் சகல செல்வங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக இந்த ஐந்து முக ருத்ராட்சங்கள் அதிக எண்ணிக்கையில் விளைவதாக சாஸ்திரங்களும் புராணங்களும் குறிப்பிடுகின்றன. இந்த ஐந்து முக ருத்ராட்சத்தின் ஆதிக்க கிரகம் வியாழன். வியாழனின் ஆதிக்கம் பெற்ற இந்த ஐந்து முக ருத்ராட்சமானது கல்லீரல் நோய், மார்பு கோளாறு, நீரழிவு நோய், இரத்த அழுத்த நோய், சிறுநீரக நோய்கள், ஞாபக சக்தி குறைபாடு போன்ற நோய்களை குணமாக்கக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மேலும் ஐந்து முக ருத்ராட்சத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது இரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய் உள்ளவர்களுக்கும், மன அழுத்தம், அதிக கோபப்படுபவர்கள், மூலம் மற்றும் நரம்பு சம்பந்தமான நோய்களையும் இது குணமாக்குவதாகவும் பத்ம புராணம் தெரிவிக்கிறது. இந்த ஐந்து முக ருத்ராட்சத்தை சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே அணியலாம், பெண்களும் அணியலாம். இதில் எந்த பாகுபாடும் கிடையாது. பொதுவாகவே ஐந்து முக ருத்ராட்சங்கள் அனைத்து நட்சத்திரக்காரர்களுக்கும் உயர்ந்த பலன்களை தரக்கூடிய ஒரு சிறந்த மணியாகும். நாம் பயன்படுத்தும் 1 முதல் 14 முகங்கள் கொண்ட ருத்ராட்ச மணிகளில் ஐந்து முக ருத்ராட்சமானது அனைவருக்குமே பொருந்தக்கூடியதாகவும் அனைவருக்குமே நன்மை செய்யக்கூடியதாகவும் இருக்கிறது. ஆகவே பஞ்சமுகனான சிவனின் அம்சமான காலாக்னி ருத்ரரின் அருள் பெற்ற இந்த ருத்ராட்ச மணிகளை நாம் அணிந்து சிவனின் பேரருளை பெற்று பலமாக வாழ்வோம். மேலும் தகவல் அறிய ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.